ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச கல்யாண வீட்டு ஸ்டைல் உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். மாணல் சூடானும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கலாம். நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு சோம்பு தட்டி கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். பூண்டு நல்லா வதங்கட்டும். ஒரு கப் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கப் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வெந்ததும் மசாலா சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். நீங்கள் தனி மிளகாத்தூள் சேர்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் சேர்த்தா போதும். தேவையான அளவு உப்பு. மசாலா நல்லா வேகட்டும். நான் ஒரு 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு கியூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடுறேன். ஒரு கப் பட்டாணி. மசாலா நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பிரட்டி விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக விடுங்க. இப்போ மசாலா உருளைக்கிழங்கு நல்லா சேர்ந்து வெந்துடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி பொடியாக நறுக்கி போட்டு இறக்கிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி நான் போடுற வீடியோஸ் உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.